திருச்சிற்றம்பலம் புனிதமான ஆன்மக்கள் வணக்கம். இந்த உலகமாக இருந்தாலும் சரி, வேற எந்த உலகமாக இருந்தாலும் சரி, அங்கே பலவீனர்களுக்கு இடமில்லை என்பது உண்மை. பலவீனமானது நம்மை அடிமைத்தனத்துக்கு இழுத்து செல்லும். உடல் மற்றும் மன சம்பந்தமான எல்லா வகை துயரங்களுமே பலவீனத்தாலே விளைகின்றன. பலவீனமே மரணம். ஒருவன் தனக்குள் அற்புத சக்தி இருந்தும் தன்னை பலவீனமாக கருதினால் அப்போதே அது மரணத்துக்கு சமந்தான். எவ்வளவு துயரம் வந்தாலுமே நம்முடைய மனம் சம்மதம் இருந்தால் மட்டுமே பலவீனம் நம்மை தாக்கும். நான் எந்த நிலையிலுமே பலமாகத்தான் இருப்பேன் என்றால் அது எதுவும் நெருங்காது. சின்ன சின்ன விஷயத்தில் கூட நான் பலம் இல்லாதவன், இந்த செயலை நான் எப்படி செய்ய முடியும் என்று கேட்டால் அப்புறம் எந்த செயலுமே செய்யும் எண்ணமே பெற முடியாது, கடைசி வர முடியாமலே போயிடும். பயங்கரத்தை எதிர்கொள்ளுங்கள், தைரியமாக எதிர்த்து நில்லுங்கள். நாம் பயந்து ஓடவில்லை என்றால் நம்ம எதுவும் துரத்தாது. ஒரு முறை பயந்து ஓடினால் அப்புறம் எப்போ ஓட்டமாகத்தான் இருக்கும். இங்கே ஒன்று பெரிதாக கொண்டு போக நம்ம யாருமே வரல. ஒரு முறை தான் வாழ்வு, இந்த உடல் ஒரு முறை தான் இருக்கும். இன்னைக்கு பலவீனமாக இருக்க வேண்டாம். அப்படி என்னதான் வரும் அப்படின்னு பார்ப்போம். உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். கோழைகள் ஒருபோதுமே வெற்றி கண்டதில்லை. பயம், துன்பம் மற்றும் அறியாமை அகல வேண்டும் என்று நாம் விரும்பினால் அவற்றை எதிர்த்து போராடியே தீர வேண்டும். வலிமை தான் நமக்கு வாழ்க்கையில் மிகவும் தேவை. பாவம் மற்றும் துன்பம் என்றெல்லாம் சொல்வதன் காரணம் பலவீனம்தான். ஏனென்றால் பலவீனத்தால் தான் அறியாமை ஏற்படுகிறது, அறியாமையால் துன்பம் வரும். கோழையும் முட்டால் மட்டுமே எல்லாத்தையுமே என் விதி என்பான், ஆனால் ஆற்றல் மிக்கவனோ என் விதியை நானே வகுப்பேன் என்பான். இந்த மாதிரியான மன வலிமையை பெறுங்கள். கடைசியாக, ஆன்ம பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உடல் பலவீனத்தையோ தருகிற எதையுமே உங்கள் கால் விரலால் கூட தீண்ட வேண்டாம். பலமுள்ளவன் மட்டுமே வாழ்வான். நன்றி. திருச்சிற்றம்பலம்.